இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஷ். கும்பகோணம் ஸ்பெஷல். கும்பகோணத்தில் ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு, ரொம்ப பாப்புலரான டிஷ்ஷு இது. ரொம்ப எல்லாருமே பண்ணுற ஒரு ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இதை நம்ம கற்றுன்ருக்கேன் நான். நான் கற்றுன்ற வகையில் உங்களுக்கு இதை வந்து இந்த கடப்பா, கும்பகோணம் கடப்பான்னு சொல்லுவாள். நான் உங்களுக்கு நான் எப்படி கற்றுன்றேனோ அந்த மாதிரி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சாதாரணமாக எல்லாருமே இது தெரிஞ்சது தான், இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன், தெரியாத குழந்தைகள் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்த்துருவோமா. வேக வச்ச பாசி பருப்பு. நான் வந்து வீடியோ லென்த்தாக போகுமேங்கிறதுக்காக முதல்லே நான் வேக வச்சுன்னுட்டேன். 2 கப்பு பாசி பருப்பு, 1 கப்பு எல்லாம் ஒரே அளவு தான், 1 கப்பு பெல்லாரி வெங்காயம், 1 கப்பு தக்காளி, 1 கப்பு தேங்காய், 1 டேபிள்ஸ்பூன் கருவேப்பிலை, 2 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி தழை, தேவையான அளவு உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் கசகசா, தேவையான அளவு சமையல் எண்ணெய், வேக வைத்த உருளைக்கிழங்கு 3, இது வந்து சோம்பு 1 டீஸ்பூன், 2 பட்டை. அதாவது ஸ்பைஸியாக உங்களுக்கு இன்னும் நிறைய வேணும்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்திக்கலாம். எனக்கு இது போதும், நான் சேர்த்திட்டேன். பட்டை, அப்புறம் பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு, இது வந்து ஜீரகம், கடுகு தாளிக்கிறதுக்கு, பச்சை மிளகாய், இந்த பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் இதுக்கு. அப்புறம் தேவையான அளவு ஜலம், இந்த கடப்பாக்கு உண்டான ஜலம் பண்ணணுமோனோ அதுக்கு தேவை எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம ஊற்றிக்கலாம். அப்புறம் இன்றைக்கி இட்லியும் சேர்ந்து நம்ம பண்ண போகிறோம். இப்போ நான் ஆற்றுல அரைச்ச இட்லி மாவு இது. இது ஒரு நாளைக்கு வீடியோ போடுறேன், எல்லோரும் வந்து சாஃப்டாக இட்லி வரமாட்டேங்கிறத நீங்கள் போட்டு காமிங்கன்னு சொன்னால். இப்போ நம்ம கும்பகோணம் கடப்பா எப்படி பண்ணுறதுங்கிறத முதல்ல பார்த்துருவோம். முதல்ல 2 டேபிள்ஸ்பூன் சமையல் எண்ணெய். நான் வந்து இன்னைக்கு என்னென்னா, நீங்கள் என்ன இந்த கடலெண்ணெய் எடுத்துக்கலாம், ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம், என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். பெரும்பாலும் இது வந்து தேங்காய் எண்ணெய் பண்ணிடலாம், கொஞ்சம் இன்னுமே டேஸ்ட் அதிகமாக இருக்குங்கிறதுனால நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். உங்கள் சௌகரியம், நீங்கள் வந்து ரீஃபைண்ட் ஆயிலோ இல்லை மற்ற நீங்கள் ஆஸ் யூஷுவல் என்ன சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். முதல்ல எண்ணெய் ஊற்றிருக்கோம், 2 டேபிள்ஸ்பூன் ஊற்றியாச்சு. இப்போது பாருங்க, 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சாச்சு, இப்போ நம்ம ஜீரகத்தை போட்டுடலாம். அப்புறமா பச்சை மிளகாய் போடுவோம், அப்புறம் பிரிஞ்சி இலை, ஏலக்காய் கிராம்பு, இதெல்லாம் ஸ்பைசி ஐட்டம்லாம் போட்டுடலாம். உங்களுக்கு ஸ்பைசி ஒருவேளை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஸ்பைசியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவா இதெல்லாம் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கோங்க. இல்லை எங்களுக்கு வேண்டாம்னு நினைக்கிறவா இது எல்லாமே நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். இன்னொன்றும் இதில் பூண்டு சேர்ப்பேன். எங்காவது எனக்கு பிடிக்காதுங்கிறதால நான் பூண்டு வந்து நான் சேர்க்கறது இல்லை. அதனால் நீங்கள் வந்து பூண்டு இதில் வந்து விருப்பப்பட்டவா நீங்கள் வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா சாமான்கள்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக 1-30 செகண்ட் வறுக்கலாம். இப்போது இதெல்லாம் வறுத்துண்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வெங்காயம், தக்காளி, இதெல்லாம் போட்டுட்டோம். இதுக்கு தேவையான அளவை உப்பு போட்டுட்டெல்லாம் சீக்கிரமாக வதங்கிடும், அதனால் முன்னாடியே உப்பு போட்டுருங்க. இப்போ நம்ம வந்து இந்த வெங்காயம் தக்காளிக்கு தான் உப்பு போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் 1-2 நிமிஷம் வதங்கட்டும். 1 கப்பு தேங்காய், 2 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா போட்டுண்டாச்சு. நாளையும் இது நல்லா வெழுமூன நல்லா நைஸ் பேஸ்ட்டை, கொஞ்சம் லிக்விடாக அரைச்சாலும் பரவாயில்ல, நைஸாக கெட்டியாக அரைக்கணுங்கிறது கிடையாது. நான் போய் அரைச்சின்னு வந்து உங்களை நான் பார்க்குறேன். பாருங்க, நம்ம எல்லா சாமானையும் போட்டோம்னா 4, அது எல்லாத்தையும் பாருங்க நல்லா இந்த மாதிரி லிக்விடவே அரைச்சிக்கலாம், கெட்டியாக அரைக்கணுங்கிறதுல. ஏன்னா நம்ம வந்து கடப்பாங்கிறது முதல்ல உங்களுக்கு வந்து கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். இதில் கொட்டிடலாம். இப்போ இந்த கசகசாலாம் நல்லா வெழுமூணு நைஸாக அரைச்சிக்கோங்க. ஏன்னா கசகசா போட்டதுனால உங்களுக்கு
திப்பி திப்பியாக தெரியும். அதனால் நல்லா நைஸாக அரைச்சி விடணும். கேஸ் கொஞ்சம் பெருசு பண்ணுவோம். ஒரு ஒரு நிமிஷம் இது கொதிக்கட்டும், பார்ப்போம். இப்போ ஒரு நிமிஷம் வதங்கின்னு இருக்கு. பச்சை வாசனை போயாச்சு. இந்த கெட்டியாக இருக்குது இப்போது. ஏன்னா நம்ம தேங்காய் பொட்டுக்கள்லாம் போட்டதுனால கெட்டியாக இருக்கும். இப்போது இவ்வளோ கெட்டி கூடாது, அதனால் கொஞ்சம் ஒரு கப்பு தண்ணியை விட்டுருக்கோம். விட்டுமட்டும் இங்கே வேக வச்ச உருளைக்கிழங்கு இருக்கணும். இதை நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்பவும் ஸ்நாஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா ரொம்ப ஸ்நாஷ் பண்ணோம்னா அப்படியே ரொம்ப முத்தையாகிடும். அந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் தெரியணும் அந்த கடப்பால். கத்தியால் கீறி நெல்னா இந்த மாதிரி ஸ்பைஸ் இந்த மாதிரி கட்டி கட்டியாக வந்துடும். கையால் பிசைஞ்சோன்னு வைங்க, அது என்ன ரொம்ப முத்தியாக போயிடும். இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கை இந்த அரைச்சனை வந்து விழுதோட போட போகிறோம். இப்போது திரும்ப பாருங்கள், கொஞ்சம் கெட்டி ஆயிருக்கு. மறுபடியும் கொஞ்சம் ஜலம் விட்டுக்கிறோம். இது வேக வேக உங்களுக்கு வந்து இந்த இன்னுமே குழஞ்சிடும். இந்த உருளைக்கிழங்கு நம்ம தட்டி விடணுங்கிற அவசியமே கிடையாது, தானே குழஞ்சிடும். அதுக்கு தான் பெரிய பெரிய பீஸாக போட சொல்கிறேன். ரொம்பவும் பெருசாக போட வேண்டாம். கொஞ்சம் இந்த மாதிரி போட்டுட்டா போதும். இது வந்து கும்பகோணத்தில் எப்படின்னா எல்லா ஹோட்டல்கள்லையும் இப்போவும் வந்து பண்ணிட்டுருக்கான் கும்பகோணம் ஹோட்டலில். அது என்னென்னா புருஷாலாம் போய் ஜென்ஸ் எல்லாம் போய் சாப்பிட்டு வந்துடுவான். வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு வந்து என்ன பண்ணுவா, தூக்கில் கொண்டு வந்துடுவானாம்மா. அவள் பார்சலே கொடுப்பானாம்மா. எங்களுக்கு வேணும்னு சொல்லி தனியாக பைசா கட்டிட்டோம்னா அவள் வந்து தூக்கில் கொடுத்துருவான். அன்னைக்கு ஆத்தில் என்ன பண்ணுவா, லேடிஸ் எல்லாம் இட்லியை வாத்துட்டு வீட்டில் வந்து அவள் கொண்டு கொடுத்துருவா. அவள் சாப்பிட்டுட்டு கொண்டு கொடுப்பாங்கிறது இன்றைக்கும் நடக்கிறதுங்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன். சொன்னான் இன்றைக்கும் நடக்கிறதாம்மா. அந்த இது அவ்வளோ ஒரு பாப்புலரான டிஷ், இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது முக்கியமாக இட்லி ரவா தோசை இது ரெண்டுக்கு மட்டும் ரொம்ப ஆப்டாக இருக்கும். அடுத்தது சப்பாத்தி. இது மூணுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கடப்பா. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. அடுத்து இப்போ நம்ம இது கொஞ்சம் இது ஆகட்டும், ஒரு நிமிஷம் வதங்கட்டும். ஒரு சேர வெந்துண்டாச்சு. இப்போ நம்ம இந்த வேக வச்ச பாசிப்பருப்பு இருக்கணும் ரெண்டு கப்பு. அதாவது நான் அவர் பருப்பு எந்த அளவுக்கு எடுத்துனேன்னு கேட்டேன்னா, ஹாஃப் கப்புக்கே உனக்கு வந்து இதே கப்பில் ரெண்டு கப்பு வந்திருக்கு. இந்த பாருங்க, அந்த மாதிரி நைஸாக குழைய வச்சுக்கோங்க. இன்னுமே நம்ம தண்ணி ஊற்றலாம். இதுவே பாருங்களேன், ரெண்டு கப்பு பாசிப்பருப்பு, ஒரு கப்பு தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடல, இந்த மசாலா ஐட்டமெல்லாம் நம்ம வறுத்து அரைச்சி சாரி வறு அப்படியே மிக்சியில் போட்டு நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த அரவை எல்லாம் சேர்ந்து இது இவ்வளோ வந்திருக்கு பாருங்கோ. இதுவே ஒரு இட்லிக்கு நாலு பேர் கண்டிப்பாக சாப்பிட்லாம். நல்லா சாப்பிட்றவளாக இருந்தால் மூணு பேர் சாப்பிட்லாம் தாராளமாக. இந்த அளவுக்கே வரும் இது. இப்போது இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை, முன்னாடியே கருவேப்பிலை போட வேண்டாம், ஏன்னா வாசனை போயிடும். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளிக்கு தான் உப்பு போட்டிருக்கோம். இந்த அரவை அரைச்சதுக்கப்புறம் நம்ம உப்பு போடலை, அதனால் இப்போது இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். வேணும்னா நீங்கள் அப்புறம் வாயில் விட்டுட்டு கூட நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். முன்னாடியே போட்டீங்கன்னா அது அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. பருப்பு வேக வைக்கிறச்ச ஒரு ஒரு சிட்டிகை மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுருங்க. இந்த டிஷ்ஷில் நம்ம மஞ்சப்பொடி போடக்கூடாது. இப்போ நம்ம எல்லாம் ஒரு சேர வெங்காயம் தக்காளி வதக்கியாச்சு, ஸ்பைசி ஐட்டம் போட்டாச்சு, அரவை போட்டாச்சு, பாசிப்பருப்பு போட்டாச்சு, உருளைக்கிழங்கும் போட்டாச்சு, உப்பும் போட்டாச்சு. இதுக்கு பெருங்காயம் கிடையாது, எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போது தேங்காய் எண்ணெயை ஒரு டீஸ்பூன் இப்படி மேலாக அப்படி விட்டுருங்க. பச்சை தேங்காய் எண்ணெய் இது கொஞ்சம் ஒரு 30 செகண்ட் வேகட்டும். இது ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு, நல்லா கொதி வந்தாச்சு. இந்த டயத்தில் நல்லா பிடி 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 பிடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை
போட்டுட்டு நல்லா கலரி விட்டுடுங்க. இது வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம், அதாவது இந்த மாதிரி கெட்டியாக பண்ணலாங்க. பாருங்க இப்படி தூக்கி ஊற்றினா இது கெட்டியாக இருந்தால் இது பூரிக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். பாருங்க இதுவே இட்லிக்குன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இட்லிக்கு ரவா தோசைக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இதுதான் ரெண்டு பதம். கொஞ்சம் முன்னாடி கெட்டியாக எடுத்தேன்னா பூரி சப்பாத்திக்கு மசாலா மாதிரி ஆகும். இப்படி இந்த மாதிரி லிக்விடாக பண்ணினேன்னா இது ஒரு இட்லி சாம்பார் மாதிரி ஆகும். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொதிக்கட்டும், அதுக்குள்ளேயும் நம்ம ஒரு இட்லி பானையை வச்சு இட்லி வாத்துக்கலாம். நம்ம இட்லியும் வாத்து விடலாம். இட்லிக்கு வந்து இந்த பிளேட்டில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுப்போம். தண்ணி கொதிச்சு விட்டு எப்போவுமே இட்லிக்கு வந்து தண்ணி கொதிச்சா விட்டு இட்லி தட்டு வச்சேன்னா சீக்கிரமாகவும் வெந்துடும். வெயிட் பண்ண வேண்டாம். பாருங்கள் இட்லி மாவு இப்படி தூக்கி ஊற்றினால்னா நல்லா இப்படி வரும். இப்படி பந்து 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 பந்தாக வரணும். இப்படி சுழண்டுன்னு பந்து பந்தாக வருது. பாருங்கள் நான் இது இட்லி மாவு அரைக்கிறது நான் கண்டிப்பாக இன்னொரு நாள் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு காட்டுறேன். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் பார்ப்போம். நம்ம இட்லி வந்துவிட்டா பார்ப்போம். சூப்பராக வந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்துருவோம். இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம இந்த பார்த்தாலா கும்பகோணம் கடப்பா எவ்வளோ நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுது. கெட்டியாகவும் இல்லை, அதே சமயம் நம்ம இட்லிக்கு தொட்டுக்கிற மாதிரியும் இருக்குது. லிக்விடாக இருக்கு. பாருங்க நம்ம சர்விங் போலில் மாற்றிடலாம். கண்டிப்பாக 4 பேர் சாப்பிட்லாம் இந்த அளவுக்கு. இன்றைக்கி எடுத்துருந்தேலாம் முதல்ல ஜாஸ்தி மனுஷாக இருந்தாள்னா இதை விட நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. இல்லை கம்மி மனுஷாக தான் இருக்கா அப்படின்னு நினச்சாலாம் இதை விட கம்மி பண்ணிக்கோங்க. ஜாஸ்தியாக இருந்தால் ஜாஸ்தி பண்ணிக்கலாம், கம்மியாக இருந்தால் நம்ம ஆளுகளுக்கு ஏற்ற மாதிரி தானே. இது வச்சுட்டு இருந்தாலும் நைட்டு வரைக்கும் ஒன்றும் பண்ணாது, நல்லாதான் இருக்கும். காத்தால இட்லி வாத்து இதை சாப்பிட்டுட்டாலே நைட்டு சப்பாத்தி கூட இது ஆகும். பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா, ஏன்னா இதில் பாசி பருப்பு நிறைய இருக்குது, தேங்காய் இருக்குது, அப்புறம் நம்ம பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் போட்டிருக்கோம். அதனால் இது காரமும் இருக்காது. அதனால் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. இதுக்கு நிச்சயமாக நீ ட்ரை பண்ணி பாருங்கள். ஆற்றுல ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய இட்லி சூப்பராக மல்லிகைப்பூ மாதிரி இட்லி ரெடி ஆகிடுது. இந்த பாருங்க இட்லி வந்து உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க. இந்த மாதிரி அதாவது நான் வந்து 4 கொன்று தான் போட்டேன். பாருங்க எவ்வளோ பிரெட்டு மாதிரி வந்துருக்கு. பாருங்க இப்போ அமைக்கினா எவ்வளோ சாஃப்டாக வருது. இப்படி விட்டோம்னா உப்பிக்கிறது. பாருங்க பாருங்க திருப்பி வேணாலும் காட்டுறேன். பாருங்க இப்படி அமைக்கினா நல்லா இதாக இருக்குது. திருப்பியும் பாருங்கள் ஃபுல்லாக உப்பினுடும். அப்படியே ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி 4 கொன்று தான் போட்டிருக்கேன். இது எப்படி அரைக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது கும்பகோணம் கடப்பா வந்து இந்த பவுலில் மாற்றியாச்சு, கூடவே இட்லியும் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதில் நல்லெண்ணெய் விட்டுப்போம். இந்த மாதிரி விட்டு சாப்பிட்டலாம் லிக்விடாக. இன்னும் உங்காத்துக்கு வேணுனாலும் நீங்கள் லிக்விடாக பண்ணிக்கலாம். அது உங்களுடைய ஒரு விருப்பத்தை பொறுத்து இருக்குது. இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலில் இன்னும் யாராலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.